ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன்ல ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போறோம். நம்ம வந்து ஒரு மசால் வச்சு நம்ம இன்னைக்கு அந்த கிரேவி பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா மேகி மசால். நீங்க வந்து நம்ம விளம்பரத்துல எல்லாம் பார்த்துருப்போம், மேகி மசால் வச்சே வந்துட்டு நம்ம பொரியல், சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி கிரேவி அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து விளம்பரத்துல பார்த்துருப்பீங்க. நாங்க வந்து இதை ட்ரை பண்ணணும், அந்த மேகி மசால் வச்சு உண்மையா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால வியூவர்ஸ்க்கும் செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு அதை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல நான் வந்து கடாயில எண்ணெய் வச்சு ஊத்திருக்கேன், அரை கிளாஸ் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்து நான் இங்கே ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக இருந்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக இல்லை, ஓரளவுக்கு ரெண்டு வெங்காயம் போட்டுட்டு கூடையே கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட், தக்காளியெலாம் எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. வெங்காயம் நல்லா சிவக்க வந்துருக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நல்லா பச்சை வாசம் போக வணக்கிக்கலாம். அடுத்ததான் அதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் மிளகாத்தூள் போடுறேன். நான் நிறைய மிளகாத்தூள் எதுவுமே போடல, நம்ம மேகி மசால் ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மஞ்சள், கரம் மசால், சிக்கன் மசால் எதுவுமே போட வேணாம். நம்ம வந்து ஒரு கலருக்காக நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போடுறேன். இப்போது நான் ரெண்டு பேக்கெட் 5 ரூபீஸ் அந்த பேக்கெட் மேகி மசால், ரெண்டு பேக்கெட் மேகி மசால் பிரித்து வச்சுருக்கேன். ரெண்டு பேக்கெட் மேகி மசால் போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து இந்த டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேகி மசாலே உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் பத்தலை அப்படின்னா, உங்கள் சிக்கனோட அளவு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, நீங்கள் கொஞ்சமாக இதோட உப்பு பார்த்துட்டு நீங்கள் உப்பு போடுங்க. இதுக்கு முந்தி உப்பு போடாதீங்க. இப்போ நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு போடுறேன். இப்போ இந்த மசால் நல்லா நம்ம உப்பு எல்லாமே மசால் போட்டு வதக்கியாச்சு. இப்போ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் இது, 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 பேக்கெட் மேகி மசால். இப்போ நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் போட்டு நம்ம நல்லா பிரட்டிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர், ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கலராக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் இது மாதிரி ஊற்றுறேன். நம்ம நிறைய தண்ணி ஊற்ற போகிறதுல இந்த 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும்தான். இதை கொஞ்சம் பிரட்டி விட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடைச்சிடலாம். இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் பார்த்தீங்களா, அதுலேயே தான் வேகணும். இந்த 1/4 கிளாஸ் தண்ணிக்கு மேலே நீங்கள் ஊற்றவே கூடாது. இது பரட்டி பரட்டி விட்டு நம்ம இப்போ அடைச்சி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இது அப்படியே நம்ம பரட்டி விட்டுருவோம். ஒரு பரட்டை பரட்டிட்டு இப்போ மறுபடியும் அடைச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் டோட்டலாக பண்ணிங்கன்னா போதும், சிக்கன் வெந்துடும். அவ்வளோதான். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர்லாம். அவ்வளோதான், நம்ம கடைக்கு நிறுத்திட்டு கொத்தமல்லி தூவிடலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.